என்னாச்சு என்னாச்சு அடடா, இந்த டைட்டன் சிட்டியை இப்படி நாசம் பண்ணிட்டாங்களே, யாரா இதுக்கு காரணம், என்னதாச்சு? ஓகே, நம்ம டிவி உமன்லாம் அங்கே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னது, மொத்த டைட்டன்ஸும் ஒன்று கூடியிருப்பாங்க போலயே, எல்லா டைட்டன்ஸும் அங்கே நின்று என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரில. டிவி உமன், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? என்னாச்சு டிவி உமன், எதுக்காக நம்ம டைட்டன்ஸ்லாம் இப்படி நின்று பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க? ஏன் நம்ம சிட்டி இப்படி கந்தரகோளமாக இருக்கு? ஏன் இந்த மாதிரி அடி வாங்கியிருக்கு? எப்படி பயங்கரமான இதோ வந்துட்டே இருக்கு உங்க பின்னாலதான். கைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா நம்ம டைட்டன்ஸ் கிட்ட வந்தாச்சு. சோ வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைட்டன்ஸ் என்னடா பயங்கரமான மீட்டிங் போட்டுருக்கீங்க. பாய்ஸ் பாய்ஸ் பாய்ஸ், இதோ பாருங்க நம்ம ஃப்ரேங்க்லின் வந்துட்டான். ஆமா டிவி மேன், நான் வந்துட்டேன். ஆமா, என்னாச்சு, ஏன் இவ்வளவு கோபம்? ஃப்ரேங்க்லின், இதுக்கெல்லாம் நீயும் தான காரணம். அந்த சின்சான் பையன் எது காரணம் இல்லாம எப்படி இங்க வந்து எங்க சிட்டி அடிச்சு நோய்க்கும்? அது நாக்கு இல்லாத டைம்ல இதோ பாத்தியா ஃப்ரேங்க்லி, நான் எப்படி சூப்பரா பறந்துகிட்டு இருக்கேனா. டேய் 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 டேய், ஸ்பீக்கர் மேன், சீ சைரன் மேன், இனையா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? சும்மா அந்த பக்கம் இந்த பக்கம் விளையாடிக்கிட்டு இருக்க? நம்ம இப்ப எப்படி தெரியுமா பயங்கரமா ஃபைட் பண்ணணும்? அந்த சின்சன் பையன் நம்மளை அழிக்கிறதுக்காக பயங்கரமான ஸ்கிரிப்டி டேட்டர்ல இறக்கி வச்சிருக்கான். நீ என்னடா குழந்தை பையன் மாதிரி பறந்து விளையாடிக்கிட்டு இருக்க? ஏய் கம்மனிடா ஃப்ரேங்க்லி, நீ எல்லாம் அடிச்சு நான் தும்சம் பண்ணிடுவேன் பாரு. ஓயா ஜொய் ஜொய் ஜொய், எப்படி சும்மா சூப்பரா பறக்கறா சூப்பர் மேன் மாதிரி? புரிஞ்சு போச்சுடா சைரன் மேன், இப்ப எதுக்கு சூப்பர் பேசிக்கிட்டு எப்படி சூப்பர் எழுதியிருக்கா? எல்லாரும் வந்து எழுதி முடிக்கிறதுக்குள்ள பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த லைக் பண்ண தட்டி தெருக்கி விட்டுருப்பீங்க. ஸோ அப்படி தட்டாதவங்க மறக்காம தட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைரன் மேனுக்கும் அதுக்கப்புறம் இங்க இருக்கிற இந்த என்னமோ ஸ்கிபிடி டாய்லெட்னு சொன்னானே, இந்த ஸ்கிபிடி டாய்லெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஃபைட் பண்ணி யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துருவோம். ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பயங்கரமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். லெட்ஸ் ஸ்டார்ட். 3, 2, 1, 5. என்னடா கரு கரு கருன்னு ஏதோ புகை மாதிரி வந்தது.
டேய் சின்சான், அது புகையிலடா சவுண்டு, எப்படி கத்துனா பாத்தியா என்னோட சைரன் மேனு. அட பாரி, நீ ஏமாத்தி போட்ட சீட்டிங் ஃபெல்லோடா நீ. டேய் நீ ஏதோ கருப்பு கலர்ல புகை விட்டு என்னோட ஸ்கிபிடி டெலட்டை அடிச்சு போட்ட. இப்ப பாரு நான் எல்லா ஸ்கிபிடி டெலட்டையும் எப்படி இறக்கி விடுறேன். டேய் பிராங்கின் மண்டையா, இதோ பாரு என்னோட ராக்கெட் லான்ச்சர் ஸ்கிபிடி டெலட்டை இறக்கி விட்டுருக்கேன். இதை ஆப்ரேட் பண்றது பத்தியா மூணு பைலட் இருக்கிறானுங்க. டேய் மூணு மண்டையில அடிச்சு நொறுக்க போறானுங்க பாரு உன்னைய. டேய் சின்சான், அதையும் பாத்துருவோம்டா. உன்னோட மூணு மண்டையில இருக்கிற அந்த ராக்கெட் ஸ்கிபிடி டெலட்டா இல்ல வந்து என்னோட சைரன் மேனான்னு சொல்லிட்டு. போட்டு தாக்குங்க சைரன் மேன், போடு. அடடா என்னாச்சு? ஏய் என்னது டி, என்னோட ஒரு ஸ்கிபிடி டாலெட்டை வேணா காலி பண்ணிட்டா உன்னோட சைரன் மேன். ஹிஹி, ஆனா ஏசிடி ஸ்கிபிடி டாலெட்டை மாட்டிட்டான்லோ, எப்படி கவுந்து நான் பாரு அடி வாங்கி. ஆஹா, ஏ சைரன் மேன் என்னையாச்சு? எந்திரி எந்திரி எந்திரி, சூப்பர் மேன் மாதிரி எல்லாம் பறந்து பறந்து டைலாக் எல்லாம் பேசினே இப்படி உன்னைய கவுத்துட்டானே. நம்மளுக்காக வந்து பாத்தீங்கன்னா வெற்றிகரமா ரெண்டு ஃபைட்டை போட்டு தந்த இந்த சைரன் மேன் வந்து பாத்தீங்கன்னா கவுத்திட்டான் அந்த சின்சான் பையன். ஓகேடா சின்சான், இப்ப நானும் பாரு பயங்கரமான டைட்டன்ஸ் எல்லாத்தையும் இறக்கி விடுறேன். அதையும் பாத்துருவோம்டா பிராங்க்லினே, நீ இறக்கி விடு பயங்கரமான டைட்டன்ஸா என்னன்னு நான் ஃபைட் பண்ணிட்டு சொல்றேன். டேய் சின்சான், இதோ பாரு என்னோட கேமராமேன். இந்த கேமராமேன் இப்ப உன்னை அடிச்சு எப்படி பழி வாங்குறான் பாரு. என்னோட சைரன் மேன் அடிச்சதுக்கு கேமராமேன் அடிச்சு தூக்குங்க இவனை. என்னோட ஸ்கிபிடி டாலெட் எப்படி அடிச்சு பதச்ச விடுறாங்க. அதையும் பாத்துருவோம்டா பிராங்கில், என்ன கோவமாக்கியா, காம முடியாது எனக்கு பாக்குறதுக்கு உன்னை. டேய் சின்சான், ரொம்ப இரிட்டேட் பண்றடா நான் வர வர. நீ என்ன இப்ப பாரு, அடுத்து தூக்குங்க பிசி மேன். அப்படியாடா சின்சான், அதையும் பாத்துருவோம். பிசி மேன் விட்டுறாதீங்க, நம்ம யாருன்னு சொல்லி தெரியணும் இவனுக்கு. இந்த டைட்டன்ஸ பத்தி இவன் இந்த சின்சான் போட்டு வச்சிருக்கிற தப்பு கணக்க நம்ம உடைக்க போறோம். எப்படி உடைக்கிறீங்கன்னு பாத்துறேன். அடிச்சு தூக்குங்க பிசி மேன், போடு. அப்படித்தான் மொத்தத்துல எல்லாருமே காலிடா சின்சான். எப்படி உன்னோட ஆர்மி ஸ்கிமிட்டர்ல டம்மி பிசுக? என்னது டம்மி பிசா, இதோ பாருறா யாரு வந்துக்கிறாங்க. ஹிஹி, எனக்கு ஸ்கிபிடி டாலெட் வந்துட்டாலோ. டேய் சின்சானு, அவனையும் அடிச்சு போட்டான்டா என்னோட பிசி மேனு. நீ யார கூப்பிட்டு வந்தாலும் நீ அடி மட்டும்தான் வாங்க போற சின்சான். ஓஹோ அப்படியா, உன்னை என்ன பண்றேன்னு பாரிப்பேன். என்னையெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது சின்சான். நீ வேணா இந்த இடத்த விட்டு ஓட வேண்டியதுதான். இப்ப பிசி மேன் உன்னை அடிச்சு துரத்த போறான் பாரு. நதி என்னை அடிச்சு துரத்து வேணாம், அடிச்சு மேலே அடிக்கிறான் பா. டேய் என்னடா நடக்குது, பிராங்கினு வேணாடா. டேய் இதுக்கெல்லாம் உங்களை நான் என்ன பண்றேன்னு பாருங்களா, சும்மா விட மாட்டேன் பிராங்கின். அத்தி என்னடா அது, ஆஹா மேஜிக் எல்லாம் விடுறானே. ஓகே என்னடா அவன் அரிப்பாட்டு பேரா இருக்க போல. ஓகே ஓடு 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 கைஸ், நம்மளை இப்படி அடிச்சு வரட்டு இந்த பிராங்கின். அத்தைக்கோ தூக்கி வீசிட்டாண்டா. ஓகே அத்தி, இதுதான் டிவி மேன் நடந்துச்சு. எனக்கு அந்த சின்சான் பையனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவன் திடீர்னு இப்படி வந்து இங்கெல்லாம் அடிச்சுன்னு இருக்குவான்னு எங்களுக்கு தெரியாமல் போச்சு. டிவி மேன் டைட்டன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுப்பா ஃப்ராங்க்லின், உங்களுக்கு எந்த தப்பு இல்லையே, நீ மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணுறது. அவனை மன்னிப்பு கேட்க வைப்போம். அப்படித்தானே டைட்டன்ஸ்? ஆமா 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 அவனை அடிச்சு
பிஸ்கட் சாப்பிடுறியடா பிஸ்கட் எப்படி இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சீனி இந்நேரம் அந்த பேங்கின் பையனை போட்டு அந்த டைட்டன்ஸ் அடி அடினு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் நான் பண்ணதுக்கு அந்த பேங்கிட்ட அங்க அடி வாங்கி நிற்பாண்டா அதான் எனக்கு ரொம்ப ஜாலியாகுது என்ன சொல்ற நீ ஏய் சிஞ்சன் பேங்கிலா என் பாஸ் நீ என்னடா பண்ணனே ஒண்ணு பண்ணலடா இந்த கேம்க்குள்ள எப்ப பார்த்தாலும் என்னை அடிச்சுக்கினே இருக்கிறான் இந்த பேங்கிங் பையன் அதுதான் அவங்க டீம்க்குள்ளேயே கோத்துடுவான்னு சொல்லிட்டு அந்த பேங்கில இப்ப அடி வாங்கிட்டு கேம் விட்டு ஓடியாருவான் பாரு நீ ரொம்ப மோசம் அவன் மட்டும் எப்ப பார்த்தாலும் அடிச்சு அடிச்சு தோத்துக்கிறான் அது மோசம் இல்லையா சிஞ்சானு உன்னால எல்லா டைட்டன்ஸ் என்னைய போட்டு அடிக்கிறாங்கடா இதோ வந்துட்டோம் பாடுறா எங்கடா இருக்க சிஞ்சன் ஏ சிஞ்சன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க என்ன சீனு கூட நாயம் பேசிக்கிட்டு இருக்க உன்னைய உன்னை அடிச்சு இழுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் இடே சிஞ்சானு உன்னை அப்படியெல்லாம் விட முடியாது உன்னை அடிச்சு தூக்கிட்டு வரேன்னு சொல்லி நான் டைட்டன்ஸுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் நீ ரொம்ப ரொம்ப சேட்டை புடிச்ச பையனா இருக்க வர வர வாங்கிக்கோ நம்ம சின்சான் சைடு பயங்கரமாக தான் இருக்காங்க அவங்க ஸ்கிபிடி டைலர்ஸும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பயமாக தான் இருக்குது எனக்கு ஓகே ஸோ எதுவாக இருந்தாலும் வந்தோன்னா ஃபைட் பண்ணி வந்து பார்த்தா முடிவு பண்ணிடுவோம் யார் ஜெயிக்கிறா தோக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ரெடியா நினைக்கிறேன் சுத்தமா வந்து தெரியல போடு மொத்தத்துல வந்து எல்லா ஸ்கிரிப்டட் டைலர்ஸுமே காலி அச்சச்சோ டே ஜின்சானி இதோ பாத்தியா அடிச்சு காலி பண்ணிட்டாங்க சீரியஸ்லி போடு அங்க வந்து பயங்கரமா ஃபைட் போயிட்டு இருக்கு என்னடா உன்னோட ஸ்கிப்லி டைலர் என்னோட டைட்டன்ஸ்குள்ள பூந்துருக்கானுங்க அவனையும் இப்ப பாரு எப்படி அடிச்சு துரத்த போறான்னு என்னோட டைட்டன் பைஸ் சேர்ந்துதான் காலி பண்ண போறாங்க இது மன்னிப்பா மன்னிப்புங்கிறது என்னோட அகராதியே கிடையாது அச்சோ துரத்துறாங்களே அச்சோ அடிச்சு துரத்திட்டாங்க நண்பர்களே I feel like I'm losing my mind.